திருவண்ணாமலை மாவட்டத்தில் கள்ளசாராயம் விற்கப்படுவதாக வேந்தர் டிவியில் செய்தி வெளியான நிலையில் இன்று காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பூசிமலைக்குப்பம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வேந்தர் தொலைக்காட்சியில் சில நாட்களுக்கு முன்னர் செய்தி வெளியானது. இந்த நிலையில் இன்று ஆரணி துணை காவல் கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பூசிமலைக்குப்பம் பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த சாராய வியாபாரிகள் 3 பேர் போலீசாரை கண்டதும் தப்பிச் சென்றுள்ளனர். இதையடுத்து சுமார் 300 சாராய பாக்கெட் மற்றும் 250 லிட்டர் சாராயம், 5 லாரிகள் மற்றும் மலையிலிருந்து சாராயத்தை கீழே இறக்க பயன்படுத்திய இரும்பு கம்பிகள் ஆகியவற்றை கைப்பற்றிய போலீசார் தப்பி ஓடிய 3 பேரை தேடி வருகின்றனர்.